வணக்கம் நண்பா ஸோ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணனு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்க்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆகும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ஸோ அந்த மாதிரி கொடுப்போம்னா அந்த ஐடி ஓப்பன் ஆகும் ஸோ இருங்க நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடியை கிரியேட் பண்ணுற ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறதுக்கான இது ஸோ இந்த வெப்சைட் கீழே இருக்குது பாருங்கள் நியூ யூசர் அப் அப்படின்னு கொடுத்து ரிஜிஸ்டர் நவுனு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணு ஸோ உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்டபிள்யூ அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் கொடுத்து செண்டு ஓடிபி இமெயிலுக்கு சென்டு போகணும் ஸோ இந்த இது வந்து ப்ரொமோஷன் அப்டேட்ஸு இல்லைன்னா ஸ்பேமில் கூட உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஆகும் ஸோ கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதுக்காக நீங்கள் இது பண்ணிடுறாங்க இந்த வெப்சைட் ஓப்பன்லேயே வச்சுருங்க இமெயிலில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு வந்து இது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வர்றதுக்கு ஸோ அது வந்தோடனே வெரிஃபை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேம் இனிஷியல் ஸோ ரெண்டையும் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் இருக்குல்ல ஸோ இந்த ஹிண்ட் வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஸோ உங்களுடைய நேமு பாஸ்வேர்டை மட்டும் இப்போ கிரியேட் பண்ணுறீங்க ஸோ இந்த நேம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்ஆர்பி அந்த ஐடி கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஐடி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களோட அடுத்த வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஐடி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் அதனால் மறக்காமல் வச்சுக்கோங்க நிறையா நண்பர்கள் பல இதில் மறந்துட்டாங்க போன எக்ஸாமில் ஸோ அதனால சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அங்கே யூசர் யூசர் ஆகிட்டு இருக்கலாம் யூஎஸ்ஆர்பி அந்த ஐடி ப்ளஸ் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இதுதான் அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் வரிசையாக என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் என்னென்ன இதில் ஃபில் பண்ணணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் இது வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லா இதையுமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து டேரெக்டாக போயிடும் ஸோ உங்களுக்கு வரிசையை என்னென்ன ஃபில்அப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ வரிசையாக கீழே போயிடும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த வீடியோல்லாம் ஷேர் ஷேர் நண்பா யாருக்கும் அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரிசையாக தான் சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் நண்பா ஸோ நெக்ஸ்ட்டு கீழே போவோம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இது லாஸ்ட் இதில் வந்து அக்செப்ட் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இதில் கன்டினியூ அந்த டிக்ளரேஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கன்ட் க்ளிக் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டன் கீ கீழே இருக்கும் ரைட் கலர் ரைட் சைடில் கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிறது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும் ஸோ இந்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நேம் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் வரிசையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் எதாவது மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க ஸோ இதுக்கு வந்து எ எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க கண்டிப்பாக நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பரை கிளிக் கொடுத்து சென்ட் ஓடிபி உங்களுடைய ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட இது போயிடும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் கொடுங்க வெரிஃபை ஓடிபி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பழந்தான் ஸோ அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேல் ஃபீமேல் ஸோ அதை சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் நல்லா செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கல்யாணம் மாணவராக இல்லையா திருமண ஆகவில்லை ஸோ அந்த மாதிரி இதை கொடுக்கணும் சிங்கிள் ஆர் மேரிட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அங்க அடையாளங்கள் உங்களுடைய டிசியில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இண்டியன் நெக்ஸ்ட் வந்து உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி அது யாருமே கொடுத்தது மதம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஸோ அதர்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாதி சான்றிதழ் அரசால் பட்ட சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதுங்க ஸோ எஸ் கொடுத்துட்டு என்ன கம்யூனிட்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு இன்னும் கீழே ஒரு வந்து காலம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து சப்காஸ்ட் என்னது பிசின்னா பிசியில் சப்காஸ்ட் என்னது எம்பிசின்னா எம்பிசியில் சப்காஸ்ட் என்னது அதை நீங்கள் கிளிக் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்லாம் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நம்பர் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் அடுத்த காலமில் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு யார் உங்களுக்கு கொடுத்தா மோஸ்ட்லி ஜோனல் டெபுட்டி தாசில்தார் தான் இது இஷ்யூ பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களோட இதை வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வழங்கப்பட்ட இடம் எந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு இஸ்யூ பண்ணாங்க அந்த ஏரியாவை நீங்கள் கிளிக் கொடுத்துடணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன அட்ரஸ்ஸு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு வந்து தங்கள் வசிப்பிட எல்லைக்குட்பட்ட காவல் ஸோ என்ன போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் உங்களுடைய ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்களா ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா வந்து கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து அஸ் அபோ கரண்ட்டும் இப்போ இருக்கிற இது இருந்தால் சேமஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதை கிளிக் கொடுத்துருங்க பார்த்து கரெக்டாக க்ளிக் கொடுங்க நெக்ஸ்ட்டு முக்கியமானது ப்ரிஃபரன்ஸு பதவி முன்னுரிமை ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் இது ஸோ அதனால் பார்த்து யோசித்து உங்களுக்கு எது வந்து முன்னுரிமை வேணுமோ அதை கரெக்டாக கொடுங்க அது இப்படி தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க உங்கள் மார்க்கை பொறுத்து நீங்கள் கொடுத்த முன்னுரிமைப்படி தான் உங்களுக்கு போஸ்ட் கொடுங்க ஸோ நாலு இது கொடுத்துருக்காங்க ஏஆர்டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் ஸோ இந்த நாலு இதையும் பார்த்து கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் எதுவும் இருந்ததுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் முன்னுரிமை அது மட்டும் கேட்பாங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலம் வந்து உங்களுக்கு தெரியாது சேவ் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்து கொடுங்க நண்பா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன முடிச்சிருக்கீங்க டென்த்து முடிச்சிருந்தால் டென்த்து டுவெல்த்து முடிச்சுன்னா டுவெல்த்து டிப்ளமோ முடிச்சுன்னா டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சினா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் முடிஞ்சா போஸ்ட் கிராஜுவேட் ஸோ இந்த நாளையும் நீங்கள் ஃபில் அப் எது கொடுத்தீங்களோ அந்த காலம் கால மட்டும்தான் ஓப்பாகும் ஸோ நீங்கள் டென்த்து கொடுத்தீங்கன்னா டென்த்து தான் ஓப்பன் ஆகிருக்கும் வேறு எந்த எதுவுமே ஓப்பனாக இருக்காது இதுவே டிகிரி கொடுத்தீங்கன்னா டிப்ளமோ எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ டிகிரி டிப்ளமோ டிகிரி டென்த்து டிப்ளமோ டிகிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து ஃபில்அப்பன் தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அடுத்த காலம் வந்து போயிடும் ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்து கொடுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸு ரிஜிஸ்டர் நம்பர் என்ன ஸ்கூலு எத்தனை தடவை தேர்ச்சி அடிச்சிங்க இப்போ வந்து ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர்னா ஜீரோ கொடுக்கணும் அதில் ஒரு தடவை ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா ஒரு அட்டம் அந்த மாதிரி கொடுக்கணும் நெக்ஸ்ட் தேர் பெற்ற வருடம் எந்த வாரியம் இது வந்து செகண்டரி ஆஃப் எஜுகேஷன் ஸோ ஃபஸ்ட் இதையுமே நீங்கள் க்ளிக் கொடுத்துடலாம் மதிப்பெண் என்ன வாங்கியிருந்தீங்க வழங்கப்பட்ட நாலு கல்வி முறை தமிழ் தான் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து தமிழ் வந்து ஒரு பாடம் எடுத்துருப்பீங்க ஸோ எஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு காலம் வந்து நீங்கள் மூவ் ஆயிடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்து க்ளியராக கொடுங்க எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது கேஸ் வந்து உங்ககிட்ட உட பதிவாக இருக்கு அப்படின்னு கேட்காங்க எஸ்னால் எஸ் கொடுத்துருங்க எஃப்ஐஆர் பதிவாக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த குழுமத்தால் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுலலாம் எக்ஸாம் நடந்ததில்ல ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கீங்களான்னு சொல்ல கேட்டிருக்காங்க ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன இதில் உங்களுக்கு ஃபெயிலாக போனீங்க இல்லை பாஸ் ஆனீங்களா அந்த இதை வந்து நீங்கள் டீட்டெயிலில் வந்து இதில் வந்து கொடுக்கணும் ஸோ பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது அதுக்கப்புறம் இந்த இளைஞர் காவல்படையின்னு முன்னாடி எடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதிமூணில் ஸோ அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இது உங்களுக்கு நார்மலாக காட்டன் ஒரு ரெண்டு இதாக கிளிக் பண்ணு ஸோ அந்த இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுந்தீங்க என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது எந்த நிலையில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிங்க ஸோ அந்த இதெல்லாம் இந்த காலத்தில் ஃபில்அப் பண்ணி நெக்ஸ்ட்டு கண்டினியூ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும் ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இந்த இதில் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதுவும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் க்ளியராக பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் எதுவும் தவறு எதுவும் பண்ணிடாதீங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீம் வந்து மேக் பண்ணி போடுறோம் ஸோ இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இந்த இதில் எதுவும் பாஸ் ஆனீங்களா ஃபெயில் ஆனீங்களா ஸோ நெக்ஸ்ட் அந்த கோட்டா எதுவும் வேணும்னா நன் கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய புகைப்படம் வந்து ஃபில் பண்ணும் ஸோ இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு குறையாமலும் முப்பதுக்கு அதிகப்படாமல் இருக்கணும் ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் அப்லோட் பண்ணிடணும் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கும் அளவு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு குறையாமலும் பத்துக்கு கூடாமலும் இருக்கணும் ஸோ இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவும் கோட்டா சிறப்பு மதிப்பாச்சினம்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன இதுன்ட்டு எல்லாமே வரும் ஸோ இப்போ எஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த இதில் நீங்கள் என்னென்ன விளையாட்டு ஸோ இதில் நிறையா விளையாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த எதுனாலும் நீங்கள் கிளிக் கொடுங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரலனா அவங்களே கடைசியில் வந்து மெயில் அனுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கொடுத்துருங்க என்ன காலேஜில் நடந்தது யார் உங்களுக்கு கொடுத்தா என்ன இது பண்ணிணீங்க என்னைக்கு டேட் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஸோ இந்த இதுதான் இது இல்லை அப்படின்னா அதை எஸ்ஸை அழைச்சிட்டு நோ கொடுத்துருங்க அந்த காலம் க்ளோஸ் ஆகிரும் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த விளையாட்டில் சிறப்பு மதிப்பெண் எதுவும் வாங்க போகிறீங்களா ஸோ இந்த இதெல்லாம் கொடுக்கணும் ஸோ எதுவுமே இல்லைன்னா எல்லாத்துக்கும் நோ கொடுத்து நோ 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 கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் ஒரு வேளை எஸ் இருந்தால் எஸ் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க ஸ்பெஷல் மார்க் வேணும்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டென்த்து முடிச்சா டென்த்து மட்டும்தான் வரும் நான் இங்கே டிகிரி எல்லாமே கொடுத்ததுனால வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி பத்தாம் வகுப்பு தமிழில் இது வாங்கினால தமிழ் அந்த சர்டிஃபிகேட் மொத்த எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணும் ஸோ பிடிஎஃப் அதுக்கப்புறம் ஃபோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஸோ க்ளியாக அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் காட்டும் க்ளியர்னஸ் இல்லைன்னா அவங்க வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க ஸோ கிளியரான இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த அப்லோடிங் முடித்த உடனே ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அந்த ப்ரிவ்யூ பேஜில் ஒரு இது உங்களுக்கு வந்து காட்டும் அது என்னென்னா அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்ட் தானா அப்படின்னு நீங்கள் அப்லோட் பண்ணும் ஸோ இதுதான் அந்த பேஜ் ஸோ சான்றிதழ் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து இது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ அந்த இதுதான் இது ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து பைசா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்